வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல கடலைக்கறி பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். 1/4 கிலோ கருப்பு கடலைய ஊற வச்சு அவிச்சு வச்சிருக்கிறேன். 10 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பல்லு பூண்டு. இதுதான் வதக்குறதுக்கு. நான் ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கான பொருள் சொல்லிடுறேன். 5 மிளகாய், இது மாதிரி 5 மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் தேங்காய், பட்டை 1, ஜாதிபத்தி பூ 2 பூ, இது மாதிரி 1 பூவு, 1 ஸ்டார் மொக்கு, இது மாதிரி ஸ்டார் மொக்கு, 4 கிராம்பு, 1 பிஞ்சு வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே நம்ம வேற எதுவும் பொடி போட போறது இல்லை. இது எல்லாமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட், எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நான் ஃபுல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இந்த மாதிரி எல்லா பொருளுமே தேங்காய் முதல்ல வதக்கிட்டு அதுக்கு மேலே இந்த பொருள் எல்லாம் போட்டுருங்க. போட்டு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி செவக்கணும். மல்லி வந்து நல்லா வறுக்கணும், அப்பதான் வந்து கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும். இதை வந்து தனியா எடுத்துடலாம். அடுத்தது நம்ம தக்காளி அதே வானல்ல போட்டு, எண்ணெய் இல்லாம வெறும் வானல்ல தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரை ரோஸ் பவுடர் கூட தக்காளியும் சேர்த்து எல்லாம் மசாலாவை அரைச்சிடணும். கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன் நான். தக்காளி நல்லா குழஞ்சி குழைவா வரும். வதங்கிட்டு அரைச்சதுக்கு மசாலா அரைச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பேஸ்ட் பவுடர்லாம் அரைச்சாச்சு. இந்த மாதிரி பேஸ்டா இந்த மாதிரி இருக்கணும், பேஸ்டா இருக்கணும். வெங்காயத்தை அந்த மாதிரி அரைஞ்சி வச்சுட்டேன். பூண்டு அந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க, நசுக்க வேண்டாம், கீறி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், நான் வந்து பெரிய தேங்காயில் 1/2 முடி தேங்காவை தேங்காய் பால் புழிஞ்சு வச்சிருக்கிறேன். இதுதான் மெயின். இப்போ நம்ம தாளிக்கலாம் வாங்க. எண்ணெய் போட்டு எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 பூண்டு போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பூண்டு கொஞ்சம் செவக்கட்ட நல்லா. நம்ம பூண்டு சேர்ந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், கொதிக்கணும். நம்ம தண்ணி வந்து கடலையில் வேச்ச தண்ணியே ஊற்றிக்கங்க, வேற பச்சை தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம அவிச்ச கடையிலே லேசாக இது மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. முழுசு முழுசாக போட்டால் கொஞ்சம் மேஷ் பண்ணால் போதும், மசாலா அப்போ தான் உள்ளே நல்லா இறங்கும் நம்மளுக்கு. பாருங்கள் குருமா நம்மளது இது மாதிரி நல்லா கொதிச்சு, எல்லா நம்ம மசாலா கடலை எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் புழிஞ்சு வச்சு தேங்காய் பால் இதில் ஊற்றிட்டு 1 கொதி வந்தோடனே நிறுத்திடலாம். ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இந்த கடலைக்கறி ஆப்பம், இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம், அவ்வளோதான். நம்ம கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம இந்த ட்ரை மசாலாவே எவ்வளோ கலராக இருக்கு பாருங்க. வேற எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலதில்ல. நீங்கள் இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்க, ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம விஜய் மலர் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.